முதல் வகுப்பு இரண்டாம் பருவம் பாடம் எண் மூன்று பழமும் படகும் அதில் பகுதி இரண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மழை பக்கம் எண் நாற்பது பாருங்க அங்கே சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சந்தோஷமாக மழையில் நனைஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்க கப்பல் வச்சுருக்காங்க அந்த கப்பலை என்ன பண்ணுறாங்க மழை நீரில் விட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் தட தட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல் குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல் கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் என்ன சொல்கிறாங்க நல்லா அந்த மேக கூட்டங்கள் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து மின்னல் கீற்று அந்த மின்னல் வந்து அடிக்குதான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இடி இடிக்குது அந்த இடியிலையும் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மலையில் நல்லா சந்தோஷமாக நனைஞ்சி கப்பல் விடுறாங்களாம் இதான் அழகான பாடலாக நம்ம காணொளியில் பார்க்கலாமா பாடலை பார்த்தீங்களா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்ன பண்ணலாம் நம்ம மழை வர நேரத்தில் இந்த பாடலை பாடி சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாமா பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் பாருங்க பக்கம் எண் 41 இது அழகான காணொளி மூலமாக நம்ம பார்க்கலாம் இதில் படமும் சொல்லும் அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குது இக் கூட்டல் ஊ கூ இருக்கு அதையும் நம்ம ஒரு காணொளி மூலமா பார்க்கலாம் கூண்டு கூடாரம் கூ சூரியன் சூரியகாந்தி கூட்டல் ஊ இங் கூட்டல் ஊ மூ இச் கூட்டல் ஊ சூ இஞ்சு கூட்டல் ஊ ஞூ இட் கூட்டல் ஊ கூட்டல் ஊ நூ இத் கூட்டல் ஊ தூ இந்த கூட்டல் ஊ நூ இப் கூட்டல் ஊ பூ இம் கூட்டல் ஊ கூட்டல் ஊ இர் கூட்டல் ஊ ரூ
இல் கூட்டல் ஊ லூ இவ் கூட்டல் ஊ ஈழ் கூட்டல் ஊ ஈழ் கூட்டல் ஊ லூ கூட்டல் ஊ இன் கூட்டல் ஊ என்ன குழந்தைங்களா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை என்ன பண்ணணும், நீங்கள் வீட்டில் சொல்லி பார்த்து பழகணும். அடுத்து பாருங்க, பக்கம் எண் 42, எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன். அங்கே பாருங்க, உங்களுக்கு எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொன்றா சொல்லி பார்த்து பழகணும், சரிங்களா? அடுத்து பாருங்க, எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம். என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு அதை வட்டமிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன எழுத்துக்கள்லாம் மேலே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இதில் முதல் எழுத்து பூ. அந்த பூ எழுத்து எங்கே இருக்குன்னு பாருங்க, ஒவ்வொரு படத்தையாக பாருங்க, பார்த்து அந்த பூங்கிற எழுத்து எதோட எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, என்னது இது, முயல் இருக்கா? அந்த முயலோட தலை மேலே என்ன இருக்குது, பூ இருக்கு. அந்த எழுத்தை நம்ம என்ன பண்ணணும், வட்டமிடணும். இதே மாதிரி மீதம் உள்ள எழுத்துக்களையும் பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம வட்டமிடணும். அடுத்து பாருங்க, படிப்போ இணைப்போ. பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எழுத்துக்களும் அதற்குரிய படங்களும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, வல்லூர், அடுத்து கூண்டு, மூங்கில், தூண். பாருங்கள், இங்கே வல்லூர் கழுக மாதிரியே ஒன்று இருக்குல்ல, அதுதான் வல்லூர். அதை என்ன பண்ணணும், நம்ம இணைக்கணும். இதே மாதிரி மீத உள்ளதையும் படித்து பார்த்து அழகாக அதை இணைக்கணும். அடுத்து பாருங்கள், பக்கம் எண் 43, எழுதி பழகுவேன். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு புள்ளி வச்சு எழுத்து கொடுத்துருக்காங்க. உங்கள் எழுதுகோலை பயன்படுத்தி அந்த எழுத்துக்கள் மேலே எழுதணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், படிப்போம் எழுதுவோம். மூடி கூடு, கூண்டு பூண்டு, பூங்கா பூரான், தூண் தூண்டில், கல்லூரி வல்லூரு, குண்டூசி நூல்கண்டு. இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் படித்து பார்த்து உங்கள் வீட்டு பாட நோட்டில் அழகாக சொல்லிக்கிட்டே எழுதணும். படிப்பேன் வரைவேன். பாருங்கள், இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய படமும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும், அதை எடுத்து அந்த கட்டத்தில் அழகாக வரையணும், சரிங்களா? பக்கம் எண் 44, அடுத்து பாருங்கள், நிரப்புவேன். அழகாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் கட்டமும் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் எழுத்து மட்டும் என்ன பண்ணணும், நம்ம நிரப்பணும். பாருங்கள், அந்த படத்தை பார்த்தீங்களா, அது என்ன படம், அது சூரியன். அப்போ முதல் எழுத்து என்னது, அது சூ. அப்போ அங்கே சூரியன், அந்த சூ எழுத்தை எழுதணும். அடுத்து பாருங்கள், கீழே பூக்கள். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், பூ எழுதணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இணைத்து எழுதுவேன். பாருங்கள், என்ன பண்ணணும், அந்த எழுத்துக்களை அதோட சேர்த்து இணைத்து எழுதணும். முதலாவதாக உள்ள எழுத்தை நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. பாருங்கள், மூங்கில் முரம், மூங்கில் முரம். ஏன்னா மூங்கில்ல செஞ்ச முரம் அது, அதனால மூங்கில் முரம். அடுத்து பாருங்கள், மேலே என்ன கொடுத்துருக்காங்க, கண்டு கீழே நூல். அப்போ அதையும் அதையும் நினைச்சோம்னா நூல் கண்டு. அதை என்ன பண்ணணும், சேர்த்து இங்கே எழுதணும். அடுத்து பாருங்கள், தூண்டில் சாவின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அங்கே என்ன இருக்குது, தூண்டில் முள். அடுத்து பூட்டு சாவி. இதையும் இதையும் இணைச்சி அழகாக நம்ம அந்த கட்டத்துக்குள்ளே எழுதணும். அடுத்து பாருங்கள், பக்கம் எண் 45, சொல் உருவாக்குவேன். பாருங்கள், இங்கே கட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த கட்டங்களில் இரண்டு எழுத்தையும் இணைச்சி நம்ம ஒரு சொல் உருவாக்கணும். பாருங்கள், சு சுடு. அப்போ சுடு சுடு. அடுத்து சுடு சுடு. இதே மாதிரி மீத உள்ள எழுத்துக்களையும் படித்து பார்த்து அழகாக
சொல் உருவாக்கணும். அடுத்து பாருங்கள், கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன். அந்த கண்ணாடியில் படங்கள் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்துலேயே எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும், நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்து அது என்ன எழுத்துக்கள் அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம அழகாக இணைக்கணும். அடுத்து பாருங்கள், பஞ்சை ஒட்டி மகிழ்வோம். என்ன பண்ணணும், இந்த முயலில் வெண்மை நிற பஞ்சை ஒட்டி அழகாக ஒட்டியிருக்கணும். சரிங்களா, ஒட்டிட்டீங்க அப்படின்னா வெண்மையான முயல் நமக்கு அழகான முயல் கிடைக்கும். எல்லாருமே உங்கள் புத்தகத்தில் என்ன பண்ணணும், பஞ்சை வச்சு அழகாக ஒட்டியிருக்கணும். பக்கம் எண் 46, உனக்கும் எனக்கும். பாருங்கள், இங்கே இரண்டு பூனைகள் இருக்குது, அந்த இரண்டு பூனையும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ட்ரிங் 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 ட்ரிங். யார் அது? வரலாமா? வா, வந்து உட்காரு. இந்தா உனக்கும் இருக்கு. எனக்கா? இந்தா உனக்கும். ஐ, இது எனக்கு பிடிக்கும். முதல்ல அந்த பூனை வந்து உள்ள வருது. வந்துட்டு யாருன்னு கேட்குறாங்க. ஆ, வரலாமா? என்ன, நம்ம வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வரணும். அதே மாதிரி அவங்களும் கேட்டுட்டு வராங்க. வந்தவங்கள நம்ம உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மரியாதைப்படுத்துவோம்ல, அதுவும் அதே மாதிரி படுத்திட்டு முறுக்கு கொடுக்குது. எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. நமக்கு யாராவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா பதிலுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். பாருங்கள், அவங்க முறுக்கு கொடுத்தோன்னே இவங்க என்ன கொடுக்குறாங்க, ஜாங்கிரி கொடுக்குறாங்க. அந்த ஜாங்கிரியை வாங்கிக்கிட்டு, ஏய் நான் உனக்கு கொடுத்தேன் நீ எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் உனக்கும் எனக்கும். நன்றி குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி எல்லா கதைகளையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் புத்தகத்தில் படித்து பார்த்து பழகணும். நன்றி, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.